அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து ஐஃபோனில் இருக்கிற எங்கள்ட வீடியோவோ இல்லாட்டி எங்கள்ட ஃபோட்டோக்களோ எப்படி நாங்கள் மறைச்சி வைக்கலாம், அதாவது ஒழிச்சு வைக்கலாம் என்ற பற்றி ஒரு சிறிய ஒரு விளக்கம். அதுக்கு என்ன தேவை, அது வந்து இப்போ அட் அதுக்குன்ற அட் இருக்குது, அதாவது ஆயிரத்தில் ஒன்று, ஆயிரக்கணக்கான அட்டுகள் இருக்குது, அதில் இதுவும் ஒன்று தான். அப்போ இந்த அட்டை நீங்கள் பயன்படுத்தி உங்கள்ட உங்களுக்கு முக்கியமான வீடியோவோ இல்லை உங்களுக்கு முக்கியமான ஃபோட்டோவாக இருந்தால் அதை நீங்கள் மறைச்சி வைக்கலாம். ஒரு தினம் அதை பார்க்க முடியாது, ஏன்னா அதுக்குன்ற ஒரு பின் நம்பர் தேவை. அந்த பின் நம்பரை கொடுத்தான் அதை பார்க்க வேணும், பார்க்கணுன்னா அந்த பின் நம்பர் தெரிய வேணும். ஸோ அதில் வந்து கீப் சேவ்ன்ற ஒரு அட்டு இருக்குது, அடுத்த ஃபோல்டர்ன்ற ஒரு அட்டு இருக்குது, இதே மாதிரி கணக்கு அட்டுகள் இருக்குது. நீங்கள் இதை ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி எடுக்கலாம். உங்கள் ஐஃபோன் ஸ்டோருக்கு போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் ஐஃபோனில் ஏற்றிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் இதுக்கு இதுக்கில் போய் நீங்கள் உங்களுக்குன்ற ஒரு பின் நம்பரை கொடுக்குறீங்க. பின் நம்பர் வந்து பிள்ளையாக கொடுத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே போயிடாது. ஸோ இப்போ நான் பின் நம்பரை கொடுத்து உள்ளுக்க போயிட்டேன். இதுக்க போய் நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோவும் சரி எடுக்கிற வீடியோவும் சரி எல்லாம் வந்து நீங்கள் இதுக்க வந்து மறைச்சி வைக்கலாம். இந்த இதில் இருக்கிற வீடியோவோ இதில் இருக்கிற ஃபோட்டோக்களோ ஒரு நாளையும் பார்க்க இயலாது. தனியாக நான் மட்டும்தான் இந்த பின் நம்பரை கொடுத்து பார்க்கலாம், எனக்கு தேவை என்றால் நான் அழிச்சும் விடலாம். ஸோ இதில் வந்து செட்டிங்கன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பெரிய செட்டிங்கன்று ஒன்றுமே இல்லை. அதாவது இந்த வீடியோ ப்ளே பண்ணுறேன்னு பாருங்க. ஓகே, அது வீடியோ இல்லை, அது ஃபோட்டோ, அதில் அதை ப்ளே பண்ண இயலாது. அதே மாதிரி இதில் போய் நீங்கள் வீடியோவாக எடுக்கலாம். வீடியோவாக எடுக்கிற நீங்கள் எடுக்கிற வீடியோவோ எடுக்கிற ஃபோட்டோக்களோ நீங்கள் அதை சேஃப்டியாக ஒரு வரைக்கும் தெரியாமல் ஒழிச்சு வைக்கலாம். ஸோ இதில் போய் என்னென்ன செட்டிங் இருக்குன்றதை இப்போ பார்ப்போம். அதாவது இதில் வந்து பெருசாக நாங்கள் சொல்கிற அளவுக்கு பெரிய 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 செட்டிங் ஒன்றும் இல்லை. இதில் வந்து நீங்கள் உங்கள்ட பின் நம்பர்களை மாற்றிக்கொள்ளலாம். உங்களுக்கு விரும்பிய இலக்கங்களை கொடுத்தோ இல்லை பேர்களை கொடுத்தோ மாற்றிக்கொள்ளலாம். அதில் நார்மலாக தெரிஞ்சது மற்றபடி ஒரு பெரிய இதன்றி இல்லை. ஆட்டோமேட்டிக்காக நிப்பாட்டுறது போடுறது அதுலெல்லாம் இதில் இருக்குது. முக்கியமான வீடியோவோ இல்லை முக்கியமான ஃபோட்டோக்களை நீங்கள் ஒழிச்சு வைக்கலாம். இந்த கீப் சேஃப் அதிலே வந்து நீங்கள் உங்களுக்குன்ற ஒரு பின் நம்பரை கொடுக்குறீங்க, அது நாலு நம்பர். அதுக்குள்ளே நீங்கள் உங்கள்ட ஃபோட்டோக்களை மறைச்சி வைக்கலாம், உங்கள்ட வீடியோக்களை மறைச்சி வைக்கலாம். இதுவும் ஒரு ஃப்ரீயாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு ஆட். ஓகே, நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன்.